எங்களுக்கு மிகவும் அருமையான வேத ஆராய்ச்சி நேர்களை கடந்த நிகழ்ச்சியிலே பேசிய ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வரை சிந்தித்தோம் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்களையும் மதுபானத்தால் வெறிகொள்பவர்களையும் ஒப்பிட்டு பேசினார் ஆவியினாலே நிரப்பப்படுகிறவர்கள் ஆவியினாலே ஆளப்படுகிறவர்களாய் கர்த்தருக்காக செயல்படுகிறவர்களாய் இருப்பார்கள் அது மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருப்பவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு தங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி கொண்டிருப்பார்கள் என்று சிந்தித்தோம் இன்று இபைசி ஐந்த அதிகாரம் இருபதாம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் வரை பார்ப்போம் வாசிக்கிறேன் இபைசி ஐந்து இருபது நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாயிய தேவனை ஸ்தோத்தரித்தேன் ஆவினாலே நிரப்பப்பட்டிருப்பதின் மற்றும் ஒரு அடையாளம் நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயம் சங்கீத புத்தகத்தை நாம் படிக்கும்பொழுது கவனித்தோம் அநேக சங்கீதங்களினாலே தேவனுக்கு நன்றி செலுத்துவதும் துதி செலுத்துவதும் முக்கியமான ஒரு இருந்தது சங்கீத புத்தகத்தில் அது உன்னதமான ஒரு இடத்தை பெற்றதாக இருந்தது ஆனால் இன்றைய விசுவாசிகள் மத்தியிலே அத்தனை அதிகமான நன்றி செலுத்துதலையும் துதி செலுத்துதலையும் நாம் காண முடிகிறதில்லை சொல்லி முடியாத ஈவாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் அடிக்கடி நன்றி செலுத்தவும் தேவனை துதிக்கவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்பிரிமானவர்களே அது வாயிலிருந்து வரும் துதியாக இருப்பதனாலே மட்டும் பயனில்லை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே ஒரு நன்றி உணர்வுள்ள இருதயம் இருக்கும் எனவே எல்லா காரியங்களுக்காகவும் கருத்தோடு தேவனை துதித்து கொண்டே இருப்போம் இன்று நான் உன்னை நேசிக்கிறேன் என்று பலர் பலரிடத்திலே கூறுகிறார்கள் ஆனால் அப்படி கூறும் பலர் உண்மையாக இருதயத்தினாலிருந்து நேசிக்கிறதில்லை அருமையானவர்களே நீங்கள் ஒருவரை உண்மையாகவே நேசிக்கவில்லை என்றால் அவ்வாறு கூற வேண்டாம் நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள் என்றால் அதை செயலிலே காட்டுங்கள் டாக்டர் ஹவார்ட் கெல்லி என்பவர் ஒரு பிரசித்தி பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் ஒருமுறை பட்டணத்திலிருந்து சற்று ஒதுக்கப்புறமான கிராமத்திற்கு சென்றார் சற்று தூரம் நன்றாக நடக்க வேண்டும் என்பதற்காக நடந்து சென்றவர் மிக களைப்படைந்து மிக தாகத்தோடு காணப்பட்டார் அக்கம் அதிகமான வீடுகள் ஒன்றுமில்லை ஒரு சிறிய குடிசை இருந்தது அங்கே போய் தண்ணீர் குடிக்கலாம் என்று கதவை தட்டினார் கதவு திறக்கப்பட்டது அங்கே ஒரு சிறு பிள்ளை நின்று கொண்டிருந்தால் தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்டபொழுது அந்த நேரத்திலே வீட்டிலே தண்ணீர் இல்லை என்றும் தனது பெற்றோர் அருகில் இருக்கும் பட்டணத்திற்கு சென்று இருக்கிறார்கள் என்றும் கூறினாள் அது மட்டுமல்ல தண்ணீருக்கு பதிலாக உங்களுக்கு பால் கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள் இந்த டாக்டரும் சரி என்று கூறினார் எனவே அவள் உள்ளே போய் நல்ல குளிர்ச்சியான அருமையான பாலை கொண்டு வந்து கொடுத்தாள் அதை அவர் குடித்து முடித்து டம்ளரை திரும்ப கொடுத்த பொழுது இன்னும் ஒரு டம்ளர் பால் கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள் சரி கொண்டு வா என்று அவர் கூறவே மீண்டும் ஒரு டம்ளர் பாலை கொண்டு வந்து கொடுத்தாள் அவரும் அதை குடித்துவிட்டு மிகவும் நன்றி என்று கூறிவிட்டு அந்த பிள்ளை எத்தனை அருமையான பிள்ளை என்று உள்ளத்திலே பாராட்டி கொண்டே கடந்து சென்று விட்டார் சில வாரங்கள் உருண்டு ஓடியது இந்த சிறு பிள்ளை திடீரென்று வியாதியினாலே பாதிக்கப்பட்டாள் அவளுடைய விழாவிலே வலி எடுத்தது அருகிலிருந்த பட்டணத்தில் உள்ள ஒரு முக்கியமான மருத்துவமனை ஒன்றிலே அவளை சேர்த்தார்கள் அவளை பரிசோதனை செய்தது யார் என்று நினைக்கிறீர்கள் அதே டாக்டர் கெல்லிதான் அவள் யார் என்பதை அவர் அறிந்து கொண்டார் இவள்தான் தனக்கு தண்ணீருக்கு பதிலாக பாலை கொடுத்த சிறுமி என்பதை புரிந்து கொண்டார் அவளுக்கு செய்ய வேண்டிய வைத்தியங்கள் அனைத்தையும் மிக கவனமாக செய்தார் முக்கியமான ஒரு அறுவை சிகிச்சையையும் நிறைவேற்றி அவள் பூரண குணமடைய உதவி செய்தார் அவள் வீட்டிற்கு செல்லும் நேரம் வந்தது அவளை அழைத்து கொண்டு செல்வதற்காக பெற்றோர் காத்து கொண்டிருந்தார்கள் மட்டுமல்ல வைத்தியசாலைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டுமே எவ்வளவு பணம் கேட்கப் போகிறார்களோ நம்மிடத்திலே ஒன்றும் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களாக காத்திருந்தார்கள் அவர்கள் எதிர்பார்த்த கணக்கு விபரங்களும் அவர்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டன மிக நடுக்கத்தோடு தகப்பனார் அதை வாங்கி திறந்து பார்த்த பொழுது அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்த தொகைக்கு கீழாக இரண்டு டம்ளர் பால் மூலமாய் முழுமையும் கொடுக்கப்பட்டு விட்டது என்று எழுதப்பட்டு டாக்டர் ஹவார்ட் கெல்லி என்று கையெழுத்திடப்பட்டிருந்தது பிரியமானவர்களே இதுதான் செயல்படும் அன்பு ஆவியின் கனி அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டது டாக்டர் கெல்லி ஒரு அருமையான கிறிஸ்தவர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே நீங்கள் எல்லாரையும் பார்த்து நான் உங்களை நேசிக்கிறேன் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் அவர்களை உண்மையாகவே நேசிப்பீர்கள் என்றால் உங்கள் செயலிலே அதை காட்டுங்கள் நிரப்பப்பட்டவர்களாக நிரப்பப்பட்டவர்களாயிருங்கள் அப்பொழுது அன்பும் மகிழ்ச்சியும் நன்றி உணர்வும் உங்கள் உள்ளத்திலிருந்து தானாக வெளிப்படும் இது நடைமுறையான காரியம் அன்பானவர்களே ஒவ்வொரு நாள் காலையிலேயும் அன்றுடைய பிரசன்னத்திலே போய் அன்றவரே உம்முடைய தூய ஆவினாலே என்னை நிரப்பும் என்று நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது நேற்றைய தினத்திலே நாம் நிரப்பப்பட்டவர்களாயிருந்தாலும் நாம் நேற்றைய தினத்திலே செயல்பட்டு முடித்துவிட்டோம் இன்று செயல்படுவதற்கு அவருடைய ஆவியின் வல்லமை நமக்கு தேவை ஏனென்றால் நம்மிலே தகுதியுள்ள எதையுமே நாம் கொண்டவர்கள் அல்ல ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் சென்று அண்டவரே நான் வெறுமையான பாத்திரம் நீர் என்னை நிரப்பும் என்று கேட்போமா அப்படி அவர் பரிசுத்த ஆவினாலே நம்மை நிரப்பும் பொழுது நாம் அவருக்காக வாழ முடியும் நாம் செய்ய முடியாத காரியம் என்று நாம் பல காரியங்களை யோசிக்கலாம் அதாவது அவர் நம் மூலமாக அதை செய்து முடிக்க முடியும் இது மிக முக்கியமான சத்தியமாயிருக்கிறபடினாலே மீண்டும் நான் இதை கூற விரும்புகிறேன் நாம் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தாவியானவரை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே கட்டளை இதுதான் பரிசுத்தாவியானவருடைய தாவியானவருடைய மற்ற பணிகளெல்லாம் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பொழுது நம்மிடத்தில் செய்யப்பட்டு விட்டது யோவான் முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் சனத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல இபேசியர் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சூசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பண்ணப்பட்ட ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் மட்டுமல்ல ஒரு விசுவாசி ஆவினாலே ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறான் ஒன்று குறிஞர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் நாம் கீழ்ப்படியும்படியாக சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா எபேசி ஐந்து பதினெட்டிலே வாசிக்கிறது போல ஆவியினாலே நிறைந்திருங்கள் எபேசி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் இங்கே கீழ்ப்படைந்திருங்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஒருவருக்கொருவர் ஒப்பு கொடுங்கள் என்பதாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும் ஆங்கில வேத புஸ்தகத்திலே சப்மிட் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு கருத்தருடைய பிள்ளை தனக்கு முன் நிற்கிற தலைவனிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவனாக இல்லை நாம் கட்டளைகளை பெற்றுக்கொள்கிறோம் நமக்கு ரட்சிப்பை தந்த கிறிஸ்துவனிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் மற்றபடி நாம் ஒருவருக்கொருவர் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் வாழ எதிர்பார்க்கப்படுகிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா தன்னை ஒரு தளபதி என்று எண்ணிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் ஒருமுறை யோசுவா பட்டயத்தோடு கூட நின்ற ஒரு மனிதனை கண்டான் நடந்தது என்ன யோசுவா ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலாம் வசனங்களை கவனிங்கள் இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது யோசுவா அவரிடத்தில் போய் நீர் எங்களைச் சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களைச் சேர்ந்தவரோ என்று கேட்டான் அதற்கவர் அல்ல நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார் அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்கிறது என்ன என்று கேட்டான் நீங்களும் நானும் ஒரு சேனை அதிபதிக்கு கீழே இருக்கிறோம் ஆனால் நமக்குள்ளே இருக்கும் உறவானது ஒரு படையில் இருக்கும் உறவு போல அல்ல நம்முடைய உறவு அன்பின் அடிப்படையிலான உறவு இயேசு கிறிஸ்து யோவான் பதினாலு பதினைந்து சொல்லும் பொழுது நீங்கள் என்னிடத்தில் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தான் கூறியிருக்கிறார் அப்படி என்றால் மற்றொரு பொருள் என்ன நீங்கள் என்னை நேசிக்கவில்லை என்றால் என்னுடைய கட்டளைகளை மறந்து விடுங்கள் என்பதுதான் பொருள் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருப்பது நாம் ஒருவருக்கொருவர் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் வாழ வேண்டும் அதைத்தான் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று கூறுகிறார் இவ்வாறு கூறுவதனாலே ஒருவர் முன் ஒருவர் தாழ விழுந்து ஒருவரை ஒருவர் வணங்கி கொண்டு இருக்க வேண்டும் என்பதல்ல கர்த்தருக்கு பயப்படும் பயமுள்ளவர்களாக ஒருவரோடு ஒருவர் மனத்தாழ்மை உள்ளவர்களாக நாம் இணைந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் எபேசியர் நாலாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை என்றால் கிறிஸ்தவ நடக்கை என்பது மனத்தாழ்மை உள்ளதும் சாந்தம் உள்ளதுமாயிருக்கிறது என்பது தெளிவாகிறது இதே சத்தியம்தான் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் நாலாம் அதிகாரம் ஆரம்பமாகும் பொழுது நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில் என்று ஆரம்பிக்கிறார் இதுவும் கட்டளை அல்ல இதுவும் அன்பான ஒரு வார்த்தை இந்த கட்டளை கிறிஸ்து கல்வாரியிலே செய்து முடித்ததின் அடிப்படையிலே வருகிறது இது தேவனுடைய கிருபையின் அடிப்படையிலே வருகிறது பவுனுடைய வார்த்தையை ஒருமுறை கூட கவனியுங்கள் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாய நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து இதே போலத்தான் இபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் சொல்லும் பொழுது தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்கிறார் அதாவது உங்களில் எவனும் தனியாக திருச்சபையை கையில் எடுக்க முற்படக்கூடாது மெய்ப்பர்களோ திருச்சபை தலைவர்களோ திருச்சபையின் அங்கத்தினர்களோ எல்லாரும் ஒருவருக்கொருவர் தங்களை அர்ப்பணித்தவர்களாக கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிறவர்களாக தங்கள் உறவையும் ஊழியங்களையும் காத்து கொள்ள வேண்டும் நான் என்னுடைய வழியிலே தான் இதை செய்தேன் என்று யாரும் அங்கே அடம் பிடிக்க முடியாது எனக்கு விருப்பமானபடியே நான் செய்வேன் என்று அறிக்கையிட முடியாது அப்படி சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஆவியின் நிறைவை பெற்ற விசுவாசிகள் அல்ல என்பதை வெளிப்படுத்துகிறார்கள் தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியும் பொழுது ஆவியின் நிறைவு பெற்ற சாட்சிகளாகிறார்கள் யபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை வாசிக்கிறேன் மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான் அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார் ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் இங்கே கீழ்ப்படிதல் என்று சொல்லப்பட்டிருப்பது ஒரு அடிமையை போன்ற கீழ்ப்படிதல் அல்ல அன்பு சார்ந்த கீழ்ப்படிதலாகும் கிறிஸ்துவுக்கு பதில் உரைப்பது போல உங்கள் புருஷருக்கு நீங்கள் பதில் உரையுங்கள் தேவனிடத்திலே அன்போடு கூட நாம் பதில் உரைக்கிறோம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் அங்கே அவருடைய அன்பு முதலிடத்தை பெற்றிருக்கிறது நன்றாக கவனிங்கள் இந்த பகுதியிலே இரண்டு முறை சொந்த புருஷருக்கு என்று சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் பொதுவாக அநேக பெண்களுக்கு தங்கள் புருஷர் சொல்லும் காரியங்களை விட மற்றவர்கள் கூறும் காரியங்கள் சரியானது போல தோன்றும் அது மட்டுமல்ல சொந்த புருஷருக்கு தங்களை அர்ப்பணிப்பது கீழ்ப்படிவது அன்பின் அடிப்படையிலே நடைபெறும் செயலாகும் இந்த இடத்திலே திட்டவட்டமாக பௌலப்போசலன் கிறிஸ்தவ வாழ்க்கை முறையை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த கணவன் மனைவி உறவிலே கணவன் அன்பு இருக்கிறான் அவனே குடும்பத்தின் இருக்கிறான் அவனே குடும்பத்திற்கு தேவையான செலவுக்கான பணத்தை சம்பாதிக்கக்கூடியவனாயிருக்க வேண்டும் மதிய உணவை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்று குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் உணவுக்கான உடைக்கான மற்ற தேவைகளுக்கான பணத்தை கண்டுபிடிக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பாகும் ஆனால் இன்றைக்கு இந்த அடிப்படை காரியங்களை செய்யாத பல சோம்பலான கணோன்மார்களையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் ஒரு கணவன் குடும்பத்திற்காக அத்தனை காரியங்களையும் செய்கிறதுனாலே அவனை ஒரு சேனையின் அதிபதியாக்குகிறதில்லை ஒரு மனைவியானவள் எப்படி அவனோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு விசுவாசி எப்படி கிறிஸ்துவோடு உறவு வைத்துக் கொள்கிறானோ அதே போல அன்பின் அடிப்படையிலே அந்த உறவு அமைய வேண்டும் என்கிறார் ஒரு நாள் சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதன் ஒரு போதகருடைய அறைக்குள்ளே நுழைந்தான் ஐயா உங்களிடத்திலே என்னுடைய மனைவியை குறித்து நான் பேச விரும்புகிறேன் அவள் மிகவும் குளிர்ந்து போனவளாயிருக்கிறாள் ஒரு மனைவி எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி அவள் செயல்படுகிறதில்லை என்று கூறினான் உண்மையாகவே தவறு அவனிடத்திலே தான் இருக்கிறது என்பதை அவன் இருந்தான் தான் கணவனாக செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய தவறுகிறான் என்பதை உணராதவனாக இருந்தான் அவன் மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அதற்கு தக்கதாக அவனும் அப்படிப்பட்ட ஒரு கணவனாக இருக்க வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை எனவே போதகர் அவனிடத்திலே கடைசியாக எப்பொழுது உங்கள் மனைவியிடத்திலே நீங்கள் அவளை நேசிக்கிறீர்கள் என்பதை கூறினீர்கள் என்று கேட்டார் நான் ஒன்றும் கூறவில்லை நான் அவளை நேசிக்கிறேன் என்பதுதான் அவளுக்கு தெரியுமே அதை குறித்து நான் அவளிடத்திலே சொல்ல வேண்டியதில்லை என்றான் ஆனால் போதகர் அவனை பார்த்து இல்லை சகோதரனே நீ உன் மனைவியினிடத்திலே நீ அவளை நேசிப்பதை கூற வேண்டும் நீ முதலாவது அதை அவளிடத்திலே கூறும் வரைக்கும் அவள் அதே காரியத்தை உன்னிடத்திலே கூற வேண்டும் என்பது அவசியமில்லை என்று கூறினார் பெண்கள் பதில் உரைக்கிறவர்களாயிருக்கிறார்கள் மனிதனே முதலாவது செயல்படுகிறவனாய் இருக்கிறான் மனிதன் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவனே அந்த அன்பின் உறவை துவங்குகிறான் அப்பொழுது அவளும் ஆமாம் நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று கூறுவாள் எந்த ஒரு பெண்ணும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லாத நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறதில்லை ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி குளிர்ந்து போனவளாய் இருக்கிறாள் என்று சொல்வான் என்றால் அவன் குளிர்ந்து போன ஒரு கணவனாய் இருக்கிறான் என்பதுதான் பொருள் அவன் எப்படிப்பட்ட ஒரு கணவனாக இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு கணவனாக இல்லை அவள் முதலாவது செயல்படுகிறவளாக படைக்கப்படவில்லை அவனே செயல்பட இருக்கிறான் அவள் தனக்கு அன்பு கொடுக்கும் கணவனிடத்திலே தொடர்ந்து தன்னை இருக்கிறாள் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாயிருப்பது போல கணவனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான் எந்த விதத்திலே அன்பு உறவிலே குடும்பத்திலே ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக கணவன் தலைமை பொறுப்பை எடுக்கிறான் இந்த எபிசிஎர் நிறுவத்திலே ஒழுங்கு காக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான்கு இடங்களிலே யார் தலைமைத்துவம் எடுக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் கணவன் கிறிஸ்துவுக்கு இருக்க வேண்டும் பிள்ளைகள் பெற்றோருக்கு இருக்க வேண்டும் வேலைக்காரர்கள் தங்கள் எஜமானருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் இது எளிமையான இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்திருப்பது போல அப்படிப்பட்ட ஒரு உறவே சிறந்த உறவு இந்த உறவிலே அன்பு இல்லை என்றால் இந்த அர்ப்பணிப்பிலே எந்த பயனும் இல்லை இந்த கீழ்ப்படுதலிலே எந்த அர்த்தமும் இல்லை அநேக குடும்ப பிரச்சனைகளுக்கு ஆலோசனை கொடுக்கும் ஒரு போதகர் தனது அனுபவத்திலிருந்து சொல்லும் பொழுது குடும்ப உறவு தொடர்பான பிரச்சனைகளிலே எழுபத்தி ஐந்து சதவீதமான காரணம் புருஷர்களிடத்திலே தான் இருக்கிறது கணவனே அன்பின் உறவை உறுதியானதாக காக்க இருக்கிறான் என்று கூறியிருக்கிறார் சாலமோனின் உன்னத பாட்டிலே நான் வாசிக்கும் பொழுது உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே என் பிரியமே நீ ரூபவதி நீ ரூபவதி உன் கண்கள் கண்கள் என்று கூறுகிறார் அதற்கு அவள் எப்படி பதில் உரைக்கிறாள் உன்னது பாட்டு இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் முதலாவது அவனே தனது அன்பை வெளிப்படுத்துகிறான் அவள் அதற்கு பதில் உரைக்கிறாள் ஒருவேளை நான் சொல்வது தவறு என்று நீங்கள் நினைக்கலாம் ஏதேனின் தோட்டத்திலே தேவன் அவர்களை அவ்வண்ணமாகத்தான் சிருஷ்டித்திருந்தார் மிக உணர்ச்சி ததும்பும் ஒரு கணவன் மனைவியோடுதான் தேவன் இந்த உலகத்தை ஆரம்பித்தார் ஆனால் நன்றாக கவனிப்பீர்கள் என்றால் தனக்கு ஒரு மனைவி வேண்டும் என்பதை ஆதாம் உணரும் வரை தேவன் அவளை ஆதாமுக்கு கொடுக்கவில்லை ஏவாளை ஏற்ற துணையாக தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார் ஏற்ற துணை என்று சொல்லும் பொழுது மனிதனின் மறுபாதியாக அவள் இருக்கிறாள் அதாவது மனைவி இல்லாத ஒரு மனிதன் பாதி மனிதனாய் இருக்கிறான் இந்த காரணத்தினாலேதான் மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு என்ற பழங்கால கிறிஸ்தவ பாடலிலே கடைசி சரணத்தின் கடைசி வரியிலே அவளே இல்லாதவன் ஒரு பாதி என்று பக்தன் எழுதியிருக்கிறான் ஆனால் அச்சுப்பிள்ளையின் காரணமாக அநேக இடங்களிலே அவளை இல்லாதவன் ஒரு பாவி என்று கருத்தை உணராமல் பலர் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது தான் பவுல் கிறிஸ்தவ குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியங்கள் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவின் அடிப்படையிலேயும் சிந்திக்க வேண்டியதாய் இருக்கிறது கிறிஸ்து சபையின் தலையாயிருக்கிறார் அவரே சரீரத்தின் இரட்சகராகவும் இருக்கிறார் ஆனால் ஒரு கணவன் ஒரு மனைவினுடைய இரட்சகன் அல்ல ஆனால் அர்ப்பணிக்கும் வாழ்க்கையிலே ஒரு கணவன் தனது மனைவிக்கும் மனைவி தனது கணவனுக்கும் ஒருவரை ஒருவர் அர்ப்பணித்தவர்களாய் வாழும் பொழுது அந்த குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாய் இருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்திலேயும் தந்தருள்வாராக ஆமேன்